Let's talk about deficiencies. அதாவது குறைபாடு ஜெனரலி அது பர்டிகுலரா கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த காலங்களில் நமக்கு நிறைய டெஃபிஷியன்சிஸ் அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கட்டும் கால்சியம் அண்ட் வந்து விட்டமின் இந்த மாதிரியான டெஃபிஷியன்சிஸ் வரும்போது அதுக்காக சில உணவுகள்லாம் சாப்பிட்றதுக்காக பரிந்துரை பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப பர்டிகுலரா அயன் டெஃபிஷியன்சி அப்படின்னு வந்து வரும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. சுவரொட்டி சாப்பிடுங்க, ஈரல் சாப்பிடுங்க, அதே மாதிரி கீரை வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க, இரும்பு கடாயில் குக் பண்ணி சாப்பிடுங்க, மாதுளம் பழம் ஜூஸ் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட்டா அயன் டெஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு சரியாகிடும் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுது. ஆனால் இந்த உணவுகள் எல்லாம் நம்மளோட அயன் டெஃபிஷியன்சி அதாவது குறைபாடை சரி செய்யாது. ஸோ குறைபாடுன்னு வரும்போது அதை சரி செய்யறதுக்கு கண்டிப்பாக சப்ளிமெண்ட் மட்டும்தான் அதை சரி செய்யும். அதை மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து உணவுல அதை மெயின்டைன் மட்டும்தான் பண்ண முடியும். அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா அதற்கான சப்ளிமெண்ட் மட்டும்தான் எடுக்கணும். உங்களுக்கு என்ன டெஃபிஷியன்சிஸ் இருந்தாலும் உங்களோட டாக்டரோ இல்ல டயட்டிஷியனோ கான்டாக்ட் பண்ணி அந்த டெஃபிஷியன்சிஸ்க்கு ஏத்த மாதிரி சப்ளிமெண்ட்டை நீங்க வாங்கி ஒரு 2-3 மாசம் அதை சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த குறைபாடு சமமாகும். அந்த சமமானதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த பரிந்துரைக்கப்படுற உணவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஐ ஹோப் இந்த டிப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.